மாரியாத்தா, இது என்ன சோதனை? ஆடி மாதத்தில் மாரியம்மா காட்டிய சிக்னல். பதற்றத்தில் முக்கிய குடும்பம். தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் மிகவும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. பொதுவாக மாரியம்மனுக்கு ஆடி மாதங்களில் சிறப்பாக பூஜைகள் நடத்தப்பட்டு அதிகளவில் பக்தர்கள் வந்து குவிவார்கள். ஆனால் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வருடத்தில் எல்லா நாட்களிலுமே கூட்டம் இருந்தபடியேதான் இருக்கும். அந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக தமிழ்நாட்டில் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் திகழ்ந்து வருகிறது. மேலும் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்து இங்கு அமைந்திருக்கும் மாரியம்மனை தரிசித்து செல்வது வழக்கமாக இருந்து வருகின்றது. இந்த அளவிற்கு அதிக அளவில் பக்தர்கள் கோவிலுக்கு வருவதற்கு காரணம், நம்மிடம் உள்ள தீமைகளை எல்லாம் அழித்து எல்லா வகையான நோய்களையும் சரியாக்கி வாழ்க்கையில் இன்பத்தை அளிக்கக்கூடிய சக்தி இந்த கோவிலில் அமைந்துள்ளது. இத்தகைய கோவிலானது திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் அனைவரும் செல்லக்கூடிய வகையில் மிகவும் முக்கியமான இடத்தில் இந்த கோவில் அமைந்திருப்பதால் பக்தர்கள் எப்போதுமே வந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்நிலையில் தற்பொழுது இவ்வளவு புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் நுழைவாயில் இடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 3 அதிகாலை 2 மணிக்கு இந்த வழியில் வந்த லாரி ஒன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் நுழைவாயிலில் மோதியுள்ளது. இந்த நிலையில் லாரி மோதியதால் நுழைவாயில் சற்று சேதமடைந்து விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த விரிசல் எப்போது வேண்டுமானாலும் மொத்தமாக உடையும். இது இடிந்து விழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது என்று தெரிய வந்துள்ளது. எனவே இந்த நுழைவாயிலை அகற்றி விடுவதற்கு முடிவெடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நுழைவாயில் தானாக விழுவதற்கு முன்பாக அவற்றை அகற்றிவிட வேண்டும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறியுள்ளனர். அவர்கள் கூறியதுபடி நுழைவாயில் மேற்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த 3 சுவாமி சிலைகள் எந்தவித சேதாரமும் இல்லாமல் பத்திரமாக வாகனத்தை வைத்து மெதுவாக நுழைவாயிலில் இருந்து எடுத்து கோவிலுக்கு சொந்தமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இது பொதுமக்கள் செல்லும் சாலை என்பதால் முன்னெச்சரிக்கையோடு நுழைவாயில் அகற்றப்படும் வேலைக்காக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இந்த பணியை மேற்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக சமயபுரம் மாரியம்மன் கோவில் பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்துள்ளது. மேலும் இந்த நுழைவாயில் அருகே இருந்த கடைகள் அனைத்தையும் திறக்காமல் அவற்றிற்கு எந்தவித சேதாரமும் ஏற்படாமல் மிகவும் பத்திரமாக நுழைவாயில் இடைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நற்செய்தியை முன்னிட்டு இப்படி ஒரு அவசகுணம் நடந்துள்ளது. இதனால் தற்பொழுது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஏதாவது தீங்கு நடக்கும், ஏற்கனவே அவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு வரும் சமயத்தில், தொடர்ந்து பின்னடைவுகள் ஏற்பட்டு வரும் நேரத்தில், எப்படி 2026 தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் என்று தெரியாமல் இப்போது இருந்தே தேர்தல் வேலைகளை திமுக தொடங்கிவிட்டது. ஆனால் அவர்களின் பின்னடைவுகளும் சர்ச்சைகளும் போதாது என்று தற்போது அவசகுணம் போன்று நடந்துள்ளது. ஏற்கனவே சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசி வரும் திமுக இதற்காக மேலும் பின்னடைவை சந்திக்க இருக்கும். இந்த நிலையில் ஆடிப்பெருக்கு அன்று இப்படி ஒரு அவசகுணம் நடந்திருப்பதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று அனைவரும் கருதி வருகின்றனர். மேலும் திமுக தலைமை குடும்பம் இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்குமா, அதனை சமயபுரம் சென்று செய்யலாமா எனவும் கலந்தாலோசித்து வருவதாக சில தகவல்கள் கசிந்துள்ளன. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.